ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேவையான ஒரு வீடியோ தான் இது. பூனை கடித்தாலும் கீறினாலும் விஷமா அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக என்னை வந்து பூனை வந்து கீறிடுச்சு, நகத்தினால கீறிடுச்சு. எல்லோரும் வந்து பூனை கடித்தாலும் கீறினாலும் விஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் பண்ணாமல் கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹெட்டேக் வந்துடுச்சு எனக்கு. அதாவது பூனை கீரல் காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஹெட்டேக் ஃபீவரெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ பூனையோட நகம் பட்டால் கூட விஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தேன். அதோட கார்டு தான் அது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்ன சொன்னாங்க பார்த்திங்கன்னா, பூனை கீறினாலும் அதோடைய எச்சில் நம்ம காயத்தின் மேலே பட்டாலும் எல்லாமே வந்து விஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையில் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பூனை கீறினாலோ கடித்தாலோ அது முதல்ல அந்த இடத்த வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வீட்டில் ஏதாச்சும் டெட்டால் அந்த மாதிரி இருந்தால் அதை போட்டு ஆன்டிசெப்டிக் ஃபஸ்ட்டு அதில் போட்டிருங்க. அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கண்டிப்பாக பூனை கடிக்கு கீரலுக்கு நாய் கடிச்சா நாயுடைய நகம் பட்டால் எல்லாத்துக்குமே வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு முதல் நாள் 1 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அப்புறம் 2 நாள் கழித்து 3 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஃபஸ்ட்டு நாளே நம்மளுக்கு ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ காமிக்கலைனாலும் நம்ம கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த விஷம் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து மூளையை வந்து பாதிக்கும். இதனால் பயங்கரமான தலைவலி உண்டாகும். தயவுசெய்து பூனை கடித்தாலோ கீறினாவோ அதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த நேரத்துக்கு அது வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணலைனாலும் பின்னாடி உங்களுக்கு வந்து அது பயங்கரமான ஒரு பின்விளைவை வந்து ஏற்படுத்தும். கண்டிப்பாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. வலி இல்லாத இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியதில்லை, சின்ன ஊசி தான் இருக்கும். அது இனிமேட்டாவது பூனை கடித்தாலோ கீறினாலோ அதை சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்காமல் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போடணும். நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க, அது பின்னாடி வந்து பின்விளைவு தான் ஏற்படுத்தும் நம்மளுக்கு. கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்லேயும் யாருக்காச்சும் பூனை கடிச்சிச்சு கீறிச்சு அவங்க வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், எல்லாமே விஷம்தான் அப்படின்றத வந்து அவங்களுக்கும் சொல்லுங்கள்.